சபரிமலையில் முதியவர்கள் மற்றும் குழந்தைகளுக்கு தனி வரிசை ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. சபரிமலை ஐயப்பன் கோயிலில் முதியவர்கள் மற்றும் குழந்தைகள் தரிசனம் செய்வதற்காக தனி வரிசை தற்பொழுது ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. சபரிமலையில் தினந்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசனம் செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நிலையில் தற்பொழுது முதியவர்கள் மற்றும் குழந்தைகளுக்கு தரிசனம் செய்வதற்காக தனி வரிசை ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். சபரிமலையில் ஐயப்பனை தரிசனம் செய்வதற்காக தினந்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வரிசை நின்று தரிசனம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் தற்பொழுது புதியதாக முதியவர்கள் மற்றும் குழந்தைகளுக்கென தனியாக வரிசையை ஏற்படுத்தியிருக்கிறது தேவசம் போர்டு. தற்பொழுது அண்மை செய்தியாக அதை பார்த்து கொண்டிருக்கிறோம். சபரிமலை ஐயப்பன் கோயிலில் முதியவர்களுக்கும் குழந்தைகளுக்கும் தரிசனம் செய்வதற்காக தனி வரிசை ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சபரிமலையில் தினமும் பக்தர்கள் வருகை 100,000 தாண்டியதால் பாதுகாப்பு கருதி முதியவர்களுக்கும் குழந்தைகளுக்கும் இந்த ஒரு ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சபரிமலை ஐயப்பன் கோயிலில் குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் தனி வரிசை ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பக்தர்களின் எண்ணிக்கை என்பது 90,000-க்குள் கட்டுப்படுத்த வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாடு இருக்கிறது. இந்த நிலையில் சபரிமலை ஐயப்பன் கோயிலில் முதியவர்கள் மற்றும் குழந்தைகள் தரிசனம் செய்வதற்காக தனி வரிசை ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. தினமும் அதிகப்படியான பக்தர்கள் வருகை தரக்கூடிய காரணத்தினால் பாதுகாப்பு கருதி முதியவர்களுக்கும் குழந்தைகளுக்கும் இந்த தனிவரிசை ஏற்படுத்தப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.